எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சூர்யா. கிச்சனில் இருந்து வேஸ்ட்டாக போகிற பொருட்கள் மூலிமா எப்படி ஒரு டிஷ் வாஷ், பாத்ரூம் கிளீனர், வெஹிக்கல் லைக் கார், பைக் வாஷ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் கூட எப்படி ஒரு இதை பயோ ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம், அண்ட் ஈவன் எப்படி நம்ம குளிக்கிற சோப் அண்ட் ஷாம்புக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம்னு ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் திரு பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஐயா நமக்கு இந்த பயோ என்ஜைம் தயாரிக்கிற மெத்தடை சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். அந்த வீடியோக்கான லிங்க்கை ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வாய்ப்பை அளித்த அம்மி தற்சாபு சந்தைக்கும் அண்ட் ஹீலர் பாஸ்கர் ஐயாக்கும் எனது நன்றிகள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொண்ணூறு நாள் முடிஞ்சாச்சு. இப்போ தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டு வடிகட்டிடுறோம். ஒரு துணி வச்சு வடிகட்டிடுறோம். வடிகட்டின உடனே நம்மளுக்கு தெளிவாக ஒரு லிக்விட் கிடைக்கிறதுங்க. அப்புறம் மீறி இருக்கிற இந்த சாத்துக்குடி தூள் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்டாக கிடைக்கும் ஒன்று. ஸோ தெளிவாக இருக்கிற இந்த லிக்விட் பேர் தான் கிளியர் என்சைம். இந்த மாதிரி திக்காக இருக்கிறது பேர் தான் பல்பி என்சைம். இது கிளியர் லிக்விட், இது திக் பல்ப். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் ப்ராடக்ட். தெளிவாக இருக்கிற இந்த கிளியர் என்சைமை வந்து நம்ம ஃப்ளோர் கிளீனராக யூஸ் பண்ணுவோம். திக்காக இருக்கிற இந்த லிக்விடை வந்து நம்ம வந்து டாய்லெட் கிளீனராக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோர் கிளீனராக எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு கால் பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பக்கெட்டோட கெப்பாசிட்டி 20 லிட்டராக இருந்தால் கால் பக்கெட் தண்ணி 5 லிட்டருங்க. அந்த 5 லிட்டர் தண்ணியில் இது வந்து ஒரு 50 மில்லி போடுங்க. போட்டு நீங்கள் தரை சுத்தப்படுத்திடலாம். ஏங்க, நார்மலாக நம்ம வந்து சுத்தப்படுத்தி வீட்டில் யூஸ் பண்ணோன்னா, தரத்தை சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணோன்னா, நம்ம வந்து 50 மில்லி இப்படி போடுவோம். சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் மீதி தண்ணி என்ன பண்ணுவோம், தூக்கி போய் கொட்டிடுவோம் இல்லைங்களா. இதில் அந்த மாதிரி பண்ண அவசியமே இல்லைங்க. என்ன பண்ணலான்னா, இந்த 50 மில்லி தண்ணி, 50 மில்லி, இந்த 50 மில்லி கிளியர் என்சைம் நீங்கள் வந்து பக்கெட்டில் போட்டு தரை சுத்தப்படுத்திடுங்க. கால் பக்கெட் தண்ணியில் தரை சுத்தப்படுத்திட்டு மீதி இருக்கிற தண்ணியை வந்து பாத்ரூம் கழுவிடலாம். இன்னும் தண்ணி மிச்சம் மீறி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் செடி கூட்டிடலாம். ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய். கால் பக்கெட் தண்ணியில் 50 மில்லி, கால் பக்கெட் தண்ணியில் 50 மில்லி பயோ என்சைம் போட்டு நீங்கள் தர சுத்தப்படுத்துறீங்க, பாத்ரூம் கழுவுறீங்க, செடிக்கும் தண்ணியும் ஊற்றுறீங்க. அப்படின்னா தர சுத்தமாச்சு, பாத்ரூம் சுத்தமாச்சு, செடிங்களுக்கு வந்து குரோத் பூஸ்டரும் கிடச்சாச்சு. இதில் 4வது மாங்காவும் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கால் பக்கெட் தண்ணியிலேயே தரையும் பாத்ரூமும் செடிங்களுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா, தர சுத்தப்படுத்தி பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் கொசு பிரச்சனையே வராதுங்க. ஸோ இது இயற்கை கொசு வெரைட்டி. அதுதான் இந்த 4வது மாங்காய். அப்புறம் இந்த டாய்லெட் கிளீனர் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னா, இது வந்து திக்காக நீங்கள் வந்து கமோடில் ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பண்ணால் க்ளீன் ஆகிடுங்க. அப்புறம் இந்த டைல்ஸில் வந்து வெள்ளையாக உப்பு படைஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மேலே இது ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதாவது ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி உப்பு எல்லாம் பணிஞ்சிருந்தால் நீங்கள் இதை வச்சு, இல்லைனா இந்த திக் பல்பை வச்சுட்டு ஒரு தேங்காய் நார் எடுத்து அப்படியே பூசி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நார் வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக அது போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட கேஸ் அடுப்பு துடைக்கலாம். உங்களோட கிச்சன் சிமினியை வந்து க்ளீன் பண்ணலாம். உங்களோட சிங்கில் இருக்கிற அந்த ட்ரைனேஜ் பிளாக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக்கு கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, ஜென்ரலாக வந்து ட்ரெயின் எதுக்கு பிளாக் ஆகுறதுன்னா, அந்த ட்ரெயினில் வந்துட்டு ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், நிறைய டஸ்ட்டு வேஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே ஒரு அடைப்பு வந்துடும். ஸோ இந்த அடைப்பு வந்து வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆயில் வந்து திக்காக இருக்கிறதுனால இப்போ அந்த ஆயிலை வந்து பிரேக் டவுன் பண்ணோம். இது பயோ என்சைம் எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த என்சைம் வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அதிகப்படுத்திடும். ஆயில் இருந்தால் அந்த ஆயில் கண்டென்ட்டை உடச்சிடும், அந்த ஃபேட்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி என்சைம்ஸ் தான் இது. ஸோ இந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த பயோ என்சைம் வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவினாலே போதும், பிளாக்கேஜ் வந்து ரிமூவ் ஆகும். சப்போஸ் பிளாக் ரிமூவ் ஆகலை அப்படின்னா, இது வந்து ரொம்ப நாளாக வந்து அடைச்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கப்பு பேக்கிங் சோடா அதில் போட்டு, ஒரு கப்புனா ஒரு 200 கிராம் பேக்கிங் சோடா அந்த சிங்க்குள்ளே போட்டுட்டு இந்த கிளியர் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிடுங்க. ஒரு 200 மில்லி ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி, சூடு தண்ணி இல்லை, கொதிக்கிற கொதிக்கிற இந்த 2-3 லிட்டர் தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடுங்க.
ஊற்றிட்டா ஆயில் அப்படியே பிரேக் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு ட்ரெயின்லேருந்து கிளியர் ஆகிடும், இந்த ட்ரெயின் பிளாக்கெட் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு நீங்கள் வந்து பயோஎன்சைம் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம வந்து ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஷாம்பு நம்மளுக்கு என்ன தேவைப்படுறது, நுரை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நுரை தேவையில்லைங்க. ஸோ யாருக்கெல்லாம் நுரை தேவைப்படுறதோ அவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட்டும் வச்சுருக்கோம். பொதுவாக இது வந்து நீங்கள் ஷாம்புவாக யூஸ் பண்ணலாம், அதாவது பக்கெட் தண்ணியில் இது லேசாக ஒரு 50 மில்லி ஊற்றிட்டு அப்படியே டைரெக்டாக குளிச்சுருக்கோம். ஆனால் இதில் வந்து நுரை வராது பார்த்தீங்களா. ஆனால் நுரைக்கு நம்ம வந்து அடிமையாகிட்டோம், பழகிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நுர வேணும்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். இது பாருங்கள், நுர வந்துச்சா. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் மல்டிபர்பஸ் சோப் நட் லிக்விட், இல்லைனா மல்டிபர்பஸ் சோப் நட் டிட்டர்ஜென்ட், இல்லைனா மல்டிபர்பஸ் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதுக்கான ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து 1:1:1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாட்டிலில் அதுக்கான அர்த்தம் சொல்கிற மாதிரிங்க, 1:1:1 அப்படின்னு சொல்லும்போது ஒரு பங்கு தண்ணி, ஒரு பங்கு கிளியர் என்சைம், ஒரு பங்கு பூந்திக்காயுங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஒரு 10 நாள் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு வடிகட்டினா தான் உங்களுக்கு இது கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு செய்கிறாங்க. இப்போ இது 1 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, ஒரு 1/4 லிட்டர் கிளியர் என்சைம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1/4 கிலோ பூந்திக்காய் போட முடியறதில்ல, ஏன்னா இன்னும் மிச்ச மீறி நிறைய இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆக மாட்டேங்கிறது. ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இது வீட்லேயே வந்து வேறு மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு புது ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க. அதுதான் 2:2:1, அதாவது 2 பங்கு கிளியர் என்சைம், 2 பங்கு தண்ணி, 1 பங்கு பூந்திக்காய். ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து 2 பங்கு கிளியர் என்சைம் போட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லிட்டர் டப்பா இருந்துச்சுன்னு, ஒரு 5 லிட்டர் டப்பா இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்குள்ள 1 லிட்டர் கிளியர் என்சைம், 1 லிட்டர் உங்களோட தண்ணி, 1 லிட்டர் கிளியர் என்சைம், 1 லிட்டர் தண்ணி போட்டுட்டு 1/2 கிலோ பூந்திக்காய் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. 10 நாள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா கேஸ் லேசாக தான் வரும். ஆனால் எதுக்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக கிளறி விடுங்க, கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். 10 நாளுக்கு அப்புறம் ஒரு துணி எடுத்து வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நுரையான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நுரையுள்ள ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த நுரையுள்ள சொல்யூஷனை நீங்கள் அப்படியே ஒரு 3-4 நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த ஃபார்மாக இருக்கிற நுரை எல்லாம் அப்படியே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மல்டிபர்பஸ் சோப்னட் டிட்டர்ஜென்ட் கிடைக்கும். இது பாருங்கள், இது நீங்கள் உடனே நீங்கள் வடிகட்டிட்டிங்கன்னா நீங்கள் உடனே எடுத்து யூஸ் பண்ணலாம். இது இன்னொரு ஒரு 5 நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து தெளிவாக கருப்பாக சொல்யூஷன் நிற்கும், அதுதான் இந்த மல்டிபர்பஸ் டிட்டர்ஜென்ட். கீழே வந்து பேஸ்ட் மாதிரி ஒன்று நிற்குங்க, அதுதான் இந்த டிட்டர்ஜென்ட். இந்த பேஸ்ட்டாக இருக்கிறதுனா இதில் வந்து பதவுங்க. பேசிக்காக வந்து நம்ம 3 விஷயத்துக்கு தான் பழகிட்டோம், ஒன்று வந்து கலர், இன்னொன்று வந்து ஃப்ரேக்ரன்ஸ், இன்னொன்று வந்து டெக்ஸ்சர், நிறம், மனம், பதம், எல்லாமே நம்ம வந்து பழகிட்டோம் இல்லைங்களா. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இன்னொரு ப்ராடக்ட்டு இதுதான் வித்தியாசம், எல்லாமே ஒரே மாதிரி தான் கெமிக்கல்ஸ். ஆனால் நம்ம வந்து அந்த கலர், ஃப்ரேக்ரன்ஸ், டெக்ஸ்சரில் தான் நம்ம வந்து முன்னு பின்னே இருக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது இது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணால் வெறும் தண்ணியாக தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும்னா முன்னாடி வந்து நான் வந்து இந்த பாதாம் பீசன், வேப்பம் பீசன், முருங்கை பீசன் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் பாதாம் பீசன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 400 ரூபாங்க, அவ்வளோலாம் செலவு பண்ண போகாதீங்க. இது அப்படியே தெளிவாக நீங்கள் வந்து ஒரு 5 நாள் விட்டுட்டிங்கன்னா கீழே இது வந்து திக் பேஸ்ட் மாதிரி செட்டில் ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாக இது வந்து ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இது ஷாம்பு பதத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் பாதாம் பீசன் கூட நீங்கள் உங்களுக்கு வாங்க அவசியம் இருக்காதுங்க, பணம் எல்லாம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லைங்க. வீட்டிலேயே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாங்க. ஸோ இது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து பாருங்கள், ஷாம்புவாக யூஸ் பண்ணலாம், பாடி வாஷாக யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் உங்களுக்கு நுர தேவைப்படுறதோ எங்கெல்லாம். இது வந்து ஷேவிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த தாடியெல்லாம் இல்லைங்க, டெய்லி நான் இதை வச்சு நான் ஷேவிங் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து ஆஃப்டர் ஷேவாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அவ்வளோதாங்க, இதை நீங்களே ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். அப்படி இதை செய்ய டைம் இல்லாத பட்சத்தில் இந்த அம்மி தற்சாப்பு சந்தையில் இந்த திங்ஸை வாங்கிக்கோங்க. இந்த அம்மி தற்சாப்பு சந்தையில் இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. டைம் இருந்தால் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மி தற்சாப்பு சந்தைக்கோட வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாக்டவுனால் ஆர்டர் பண்ணால் இப்போ வராது. ஸோ லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கோங்க.